நாம் இன்றைக்கி வாத்து பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் வெறும் நாட்டு வாத்து தான் கிடைக்கும். நாட்டு வாத்து பிரியாணிக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பண்ணை வாத்து ஃபேட்டியாக இருக்கும், கறி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பிரியாணினா பண்ணை வாத்தில் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா வரும். பண்ணை வாத்து சிவாஜி நகர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். நாம் இன்றைக்கி சிவாஜி நகர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பண்ணை வாத்து வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணுறோம். சிவாஜி நகர் மார்க்கெட்டில் வெறும் வாத்து மட்டும் இல்லை, இன்னும் முயல், காடை, வான்கோழின்னு நிறைய விஷயம் கிடைக்கும். மீன் நிறைய வெரைட்டி கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு முழு வாத்து வாங்கியிருக்கேன். இது நாட்டு வாத்து கிடையாது, இது வந்து பண்ணை வாத்து. நாட்டு வாத்து கறி நிறையா இருக்காது. நாட்டு வாத்தில் கொழுப்பு கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும். ஸோ இந்த கால் வேணாம், நம்ம தூக்கி போட்டுடலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்னையில் வாத்து வேணும்னா கீழே ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு வாத்து 280 ரூபா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கறியை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 1.5 கிலோ வந்தது. இப்போ இதை நாம் குக்கரில் 2 விசில் விட போகிறோம். குக்கரில் விசில் விடுறதுக்கு முன்னாடி இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு கறிக்கு மட்டும் போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி. இது குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுருவோம், ரெடி ஆகிடும். இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். 1 கிலோ பாசுமதி அரிசி நல்லா ஒரு 1.5 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் 1-5 வெங்காயம் நல்லா நீட்டாக வெட்டிக்கோங்க. 5-6 தக்காளி நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. 1-6 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், புதினா 1 கை அளவு, கொத்தமல்லி அதை விட கொஞ்சம் கம்மியாக, பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி பூ, ஜாதிபத்திரி, கொஞ்சமாக மிளகு. ஸோ இதெல்லாம் நாம் பவுடர் பண்ணிக்க போகிறோம். தயிர் 1/2 கப்பு, 2 எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கடலெண்ணெய் தாளிக்க. கறி நல்லா வெந்துச்சு. ஸோ இப்போ பிரியாணி தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், நாம் தாளிக்க போயிடலாம். ஸோ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. சோம்பு போடுறோம், 1 இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம். நம்ம ஆல்ரெடி நிறைய பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது வெறும் தாளிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல வெட்டி வச்சுருக்க ஆனியனை மொத்தமாக போடாதீங்க, 1 கை ஆனியனை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, மிக்சத்தை போடுங்க. இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். ஹைதராபாத் பிரியாணிக்கு பொரிச்ச ஆனியன் போடுவாங்க, ஆனால் நாம் பொரிக்க போகிறதில்ல, அந்த ஆனியனை தான் இப்போ நாம் முதல்ல ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆனியன் ரெடி ஆகிடுச்சு நல்லா பொரித்த மாதிரி. இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த கொஞ்சம் ஆனியனை போடுவோம். இந்த ஆனியன் தான் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி போட்டதை நாம் பொரிச்சிருக்கோம், தனியாக ஆனியனை பொரித்து எடுக்காமல் இதுலேயே பொரிச்சிருக்கோம். ஏன்னா பிரியாணிக்கு இந்த பொரித்த ஆனியனோட ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பச்சை மிளகாய் போடுங்க, புதினாவை போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுங்க, தக்காளி 1-2 நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இதெல்லாம் சேர்ந்து நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ இந்த நேரத்தில் நாம் ரைஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியில் நாம் கொஞ்சமாக பிரியாணி மசாலாலாம் போடலாம், இது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, ரைஸ் வேகும்போது சரியாக வரும். ஓகே, இப்போது மினிட்ஸ் ஆகிடுச்சு, தக்காளி நல்லா வெந்திருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்க போது தக்காளி வெந்தது போதும். நாம் இப்போ மசாலாலாம் போடலாம்.
இப்போ அரைச்சி வச்சுருக்க பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அந்த மசாலாவை போடுவோம். நான் ஏன் அரைச்சி போட்டேன்னா நீங்கள் சாப்பிடும்போது மாட்டாது, சாப்பிடும்போது மாட்டுச்சுன்னா கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ற அந்த ஃபீலே போயிடும். ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போடுங்க, வெறும் மிளகாய் தூள் இது, ஸோ அதனால் காரம் ஜாஸ்தி இருக்கும், 2 ஸ்பூன் போதும். இப்போது தனியாத்தூள் அதில் போடுறோம், தயிரை போடுறோம், வேக வச்சிருக்க கறியை இதில் போடுவோம். இது கறி வேக வச்சப்போ எடுத்த தண்ணி, இந்த ஃப்ளேவர்லாம் அதில் இருக்கும் அந்த கொழுப்போட அதை போடுங்க, வேறு தண்ணி எதுவும் போட வேணாம். இப்படியே நாம் ஒரு 5 மினிட்ஸ் கறியை சிம்மில் வச்சு வேக விடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, ரைஸை தனியாக வேக போடுவோம். பிரியாணினா நல்ல உதிரியாக வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டாக வந்துடும். நாம் இப்போ ரைஸை தனியாக வேக போட்டோன்னா இது ஒரு 50-60% குக் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம லேயர் போட போகிறோம். நாம் கொஞ்சம் தொக்கையும் கறியையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ வடித்து வச்சுருக்க ரைஸை பாதி போடுவோம். ஸோ இதை நல்லா பரவி விடுங்க. இப்போ பரவிட்டு எடுத்து வச்சுருக்கிற தொக்கு லேயரை போடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா பரவிக்கங்க. அடியில் மட்டும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை தூவி விடுங்க. 2 லெமன் எடுத்ததில் 1 லெமனை இது மேலே பிழிஞ்சு விடுங்க. மிச்சம் இருக்கிற ரைஸை இன்னொரு லேயர் போடுங்க. இப்போது மறுபடியும் இது மேலே புதினா கொத்தமல்லியை தூவி விடுறோம். இப்போ தம் போட்டுடுறோம். ஸோ வாழையில் இருந்தால் வாழையில் போடலாம், வாழையில் இல்லை என்கிட்ட. இன்னொன்று, நாம் மேலேயும் வீட்டில் நெருப்பு போட முடியாது, அதனால் இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தடு. சில பேர் மாவுலாம் போடுவாங்க, அதை விட இது ரொம்ப கம்ஃபர்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மூடிடுவோம். மூடிட்டு ஒரு பாத்திரத்தில் வெயிட்டை வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நாம் ஓப்பன் பண்ணோன்னா நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வைங்க, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, வெந்துடும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் தம்மை பிரிச்சுருவோம். பிரியாணி நல்லா ரெடி ஆகிட்ருக்கோம். அந்த ஃபேட்டோட கலந்த மல்லே சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப கலராதிங்க, உடஞ்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. ரைஸும் ஃப்ளஃபியாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா கலர் கூட போட்டுக்கலாம், அடியும் பிடிக்கல. ஸோ சுவையான டக்கு பிரியாணி ரெடி. கறி நல்லா வெந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.